السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. نمد சேனலோடு இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக என வேண்டிக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அண்மையில் மொரோக்கோவில் நிகழ்ந்து முடிந்த அந்த நிலநடுக்கம் பற்றிய செய்திகளை நமது சேனலில் நீங்கள் அதிகம் பார்த்திருப்பீர்கள். அந்த நிலநடுக்கத்தினால் 3000 அதிகமான மக்கள் இறந்து போனார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது ஒரு சோகமான செய்தி, அது ஒரு துயரமான செய்தி என்பதிலேயும் மாற்று கருத்தில்லை. இந்த சோகத்திலேயும் இந்த துயரத்திலேயும் அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் விதத்தில், அந்த மக்களை மகிழ்விக்கும் விதத்திலான சில நிகழ்வுகள் மொரோக்கோவில் நடந்திருக்கிறது. மொரோக்கோ நாட்டை பற்றிய சில பதிவுகள் நமது சேனலில் இருக்கிறது. அந்த பதிவுகளில் நாம் சொல்லியிருந்தோம், மொரோக்கோவில் வறண்ட பூமியும் இருக்கிறது, வளம் கொழிக்கும் பூமியும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். வறண்ட பூமி, காய்ந்து கிடக்கக்கூடிய பூமிகள், தண்ணீர் வளம் இல்லாத பூமிகள், தண்ணீர் வசதி குறைந்த பூமிகள் இருக்கிறது, நல்ல வளமுள்ள பூமிகளும் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பூகம்பம் நிகழ்ந்த பகுதி என்பது ஒரு வறண்ட பகுதி, ஒரு மலைப்பகுதி, அங்கு பல ஆண்டுகளாக மக்கள் தண்ணீருக்கு திண்டாடக்கூடிய பகுதி, தண்ணீருக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் உண்டான பகுதி. அந்த பகுதியில் தான், அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் தான் செஞ்சிருக்குது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினால அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, வீடுகள் இடிந்தது, மஸ்ஜிதுகள் கூட இருந்து அந்த பூகம்பத்தில் சிக்கி இடிந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பூகம்பம் நிகழ்ந்த பிறகு, நிலநடுக்கம் நிகழ்ந்த பிறகு, அந்த பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரட்டி போட்டிருக்கிறான். காய்ந்த நிலங்களாக இருந்த அந்த பூமிகளில் வந்து செய்து நல்ல நீரூற்றுகள், உப்பு தண்ணி கூட கிடைக்காம இருந்த அந்த பகுதிகளில் இன்னைக்கு மதுரமான தண்ணீர்கள் கிடைக்கும் விதத்தில், அந்த மலை மலைக்குள்ளிருந்து நீரூற்றுக்கள், மதுரமான தண்ணீரை தரக்கூடிய நீரூற்றுக்கள் வெடித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து மொரோக்கோ மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. உப்பு தண்ணி கூட இல்லாத இருந்த இடத்துல இவ்வளவு மதுரமான தண்ணீரா என்று அந்த மக்களே அதிசயப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் அந்த நல்ல தண்ணீர் ஊற்றுக்களை அந்த அந்த நிலநடுக்கம் நடந்த பகுதிகளில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திறந்து விட்டிருக்கிறான். நம்ம சொல்லுவோம், அதாவது இதை இந்த விஷயங்கள், இது போன்ற நிகழ்வுகள் அவங்களுடைய துயரத்துக்கு மத்தியிலையும் அந்த காய்ந்த நிலங்களை நல்ல வளமிக்க நிலங்களாக ஆக்கும் விதத்தில், தண்ணீருக்கு அலைந்து கொண்டிருந்த மக்களுக்கு தண்ணீரை, இதோ உப்பு தண்ணீர் கூட கிடைக்காம இருந்த மக்களுக்கு இதோ மதுரமான தண்ணீர், அழகான நல்ல தண்ணீரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். இதைத்தான் நம்ம அது சம்பந்தமான தொடர்பான வீடியோக்களை தான் நீங்கள் சரிய பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நமக்கு உதவ விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் மற்றும் பெல் பட்டன்களை அழுத்தி இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.